ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ds மேக்ஸில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆஃப்டர் அனிமேஷன் என்ன நீங்கள் மாடல் கிரியேட் பண்ணி அனிமேஷன் பண்ணாலும் அவுட்புட் எடுக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. அவுட்புட் எடுக்கிறதுக்கு இங்கே ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறதுனே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் பத்தாம தான் நம்ம வந்து அவுட்புட் எடுக்கிறது ரொம்பவுமே டிலே பண்ணிட்டு இருக்கோம். டிலே நம்ம பண்ணுறதுன்ட்டு கிடையாது, சிஸ்டமே அந்த டிலே ஆகுறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ரெண்டர் செட்டப் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கனாலே ரெண்டர் செட்டிங்ஸில் நம்ம மினிமம் ஹெச்டி சைஸ் வச்சாலே ரெண்டர் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா, இதுல நான் வந்து ஃபுல் ஹெச்டி ஆகட்டும் 2K 4K எல்லாம் வைக்கிறேன்னா கண்டிப்பா ஒரு 4 ரெண்டர் ஆயிரும். பட் 4K ரெசல்யூஷன் 5 DPI வச்சு நான் ரெண்டர் எடுக்கும்போது எனக்கு 2 செகண்ட்ஸ் 2-3 செகண்ட்ஸ்லயே வந்து குவாலிட்டியான ரிசல்ட் வரணும் அப்படின்னா அது எப்படி பண்றதுன்னா சாத்தியம் இருக்கு. அதுக்கு யூஸ் ஆகுறதா பாத்தீங்கன்னா V-Rayலயே வந்து வான்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த வான்டேஜ் எதுல யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டரர்ல ரெண்டரிங்லயே பாத்தீங்கன்னா CPU GPU ரெண்டர் யூஸ் பண்ணுவோம். GPUல மட்டும்தான் வந்து வான்டேஜ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். இந்த வான்டேஜ் பாத்தீங்கன்னா லைவ் சிங்க் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். 3ds மேக்ஸ்ல இருந்து லைவ் சிங்க் வான்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து வான்டேஜோட Chaos வான்டேஜோட சாஃப்ட்வேர் ஓபனிங் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். இதுல இது ஃபுல்லாவே வந்து ஹெச்டிஆர் இமேஜ் டிஃபால்ட்டா வந்து செட் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு வேற ஹெச்டிஆர் இமேஜ் வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம். இதுலயே போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். இல்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன் போட்டோஷாப் ஆகட்டும் பிரீமியர் ப்ரோ ஆகட்டும் அதில் கொண்டு போய் பண்றதா இருந்தாலும் கூட ஈஸியா பண்ணிக்கலாம். லைவ் சிங்குங்கும் போது இங்க இருக்கு பாருங்க இந்த மாதிரி. ஆக்சுவலா இது வான்டேஜ்ன்ட்டு கிடையாது, 3ds மேக்ஸ் வான்டேஜ் கொஞ்சம் ஒர்க், அதாவது அதை டீட்டெயிலா படிக்க ஆரம்பிச்சதுனாலே அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். பட் இருந்தாலும் இது யூடியூப்லங்கிறதுனால ஒரு ஸ்மாலாக தான் சொல்ல முடியும். பட் நம்மளுக்கு குவாலிட்டியாக நீங்கள் வந்து எல்லாமே இன்டெப்தா A to Z இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஆஃப்டர் அனிமேஷன் படிக்கணும்னா ஆன்லைன் கிளாஸ் ஆர் ரெக்கார்டட் வீடியோஸ் 60% ஆஃபர்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். திரும்ப உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் தான் அது. கண்டிப்பாக உங்களுக்கு 100% ஒர்த்தான ஒரு இதுதான். ஏன்னா கேட்கலாம் ஆன்லைன் கிளாஸ் லைவ் கிளாஸும் அதாவது ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்டட் வீடியோஸ்ல இருந்து சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்ல என்ன இருக்கணும் அது ஏதோ ரெக்கார்டட் வீடியோஸ்லயே இருக்கும். கான்டாக்ட் பண்ணுங்க, ஃபீ ஸ்ட்ரக்சர் எல்லாமே சொல்றேன். சரி, இப்போ லைவ் சிங்க் எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ds மேக்ஸ் வான்டேஜ் ரெண்டும் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். வான்டேஜ்ல நியூ ஃபைல் தான் இருக்குது, அதாவது எம்டியா தான் இருக்குது. இங்க இருக்கிற ஃபைல் வந்து எனக்கு இங்க வந்து மூவ் பண்ணணும். நீங்க ஃபைல் சேவ் பண்ணி கொண்டு வரலாம். அப்படி இல்லையா நம்மளோட V-Ray டூல்பார் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து வான்டேஜ் ஐக்கான் இருக்காது. நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது தனியா இந்த இடத்துல இருக்கும். இப்ப இதுதான் வந்து வான்டேஜோடது. நார்மல் ஸ்டில்லாவும் கொண்டு போய்க்கலாம், அனிமேஷன் பண்ணியும் நம்ம கொண்டு போய்க்கலாம், அதுவும் வந்து பிரச்சனை இல்லை. இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஐக்கான் இருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் வந்து லைவ் சிங்க் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ரெண்டே ஓபன் பண்ணிட்டு இதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒரு ஃப்ரேம் பஃபர் ஓபன் ஆகும். இங்க ஃப்ரேம் பஃபர் ஓபன் ஆயிருச்சுன்னா ஃப்ரேம் பஃபர்ல தான் வருதுன்னு நினைப்போம். பட் இங்க ஃப்ரேம் பஃபர்ல வராது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல லைவ் சிங் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பட் லோட் ஆயிடுச்சுன்னா வந்து ஓபன் ஆயிரும். இங்க வந்து ஸ்டார்ட் சர்வர் அப்படிங்கறது வந்து கொடுத்துருங்க. சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே போதும். இங்க நீங்க வந்து லைவ் சிங் வந்துருச்சுங்களா, அவ்வளவுதான். கேட்கலாம் ப்ரோ இது என்ன இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க எந்த ஒரு டெக்சருமே வந்து ப்ராப்பரான டெக்சர் கிடையாது. நான் இந்த இது எல்லாமே வந்து ஸ்கெட்சப் மாடல் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதனாலதான் ஃபுல்லா இந்த டெக்சர் இருக்கு. இப்போ ஓவராலா எல்லா மெட்டீரியலையும் செலக்ட் பண்ணிட்டு மெட்டீரியல் எடிட்டர் ஓபன் பண்ணுங்க. இதுல வந்து ஒரு பேசிக் மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா V-Ray மெட்டீரியல் தான் அங்க வந்து சப்போர்ட் ஆகும். V-Rayல V-Ray MTL அப்படிங்கிறதுல ரைட் கிளிக் பண்ணி அசைன் மெட்டீரியல் அப்படிங்கிறது இந்த இடத்துல சிங்கிள் மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டோம்னா இங்க லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு அப்புறம் மெட்டீரியல் ஃபுல்லாவே வந்து அப்ளை ஆகிறோம். இப்போ மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஆனா இங்க வந்து பிளாக்கா தெரியுதெல்லாம் ஏன்னா ப்ராப்பரான லைட்டிங் வந்து கிடையாது. ரெண்டுனா நம்ம செட் பண்ணியே ஆகணும். நார்மலா ரெண்டரிங் எடுக்கிறதுக்கு 3 விஷயம் தேவைப்படும். சப்ஜெக்ட் இருக்குது, லைட்டிங்க்கு. இப்போ நான் டூம் லைட் எடுத்து ஏதாச்சும் ஒரு இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். டூம் லைட்டோட இன்டென்சிட்டி வேல்யூ வந்து ஒரு 15ங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ லைட்டிங் அங்கே வச்சுட்டேன், டூம் லைட் வச்சோம்னா இங்க பிரைட் ஆயிடுச்சுங்களா. பட் கேமரா வியூல வந்து பார்த்தாதான் பர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட் தெரியும். நான் இந்த வியூவை கேமரா வியூவா மாத்திரம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இங்க இருக்கிறதுல V-Ray டூபால் கேமரா ஒரு கிளிக் பண்றேன். கேமராவை செட் பண்ணிட்டோம்னா இப்போ போய் பாருங்க பர்ஃபெக்டா வந்துருச்சா. நீங்க லைட்டிங் கேமரா இது எல்லாமே V-Rayவோட யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கும். கேட்கலாம் இப்ப இந்த கிளாஸ் மெட்டீரியல் எல்லாம் அப்ளை பண்ணலாம், அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த Chaos Cosmos ப்ரௌசர்லயே மெட்டீரியல் எல்லாமே நிறைய இருக்கும். இந்த மெட்டீரியலவே நீங்க டைரக்டா அப்ளை பண்ணாலே அந்த லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க நான் மெட்டீரியல் அப்படிங்கிறதுல ஃபேப்ரிக், பிரிக்ஸ், காங்கிரீட், அதுக்கு அடுத்தது டைல், வால், டைல், கிரவுண்ட் இருக்கும். ஓகே, கிரவுண்ட்ல ஆஸ்பல்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை டிராக் பண்ணி கொண்டு வந்து இது ரோடுக்கு போட்டேன். இந்த ரோடு அப்ளை ஆயிடுச்சா. அதுக்கு அடுத்தது இது எடுத்து அந்த இடத்துல இப்போ இந்த 4 வியூ போர்ட்ல கேமரா வியூ போர்ட்டை லாக் பண்ணிடலாம். செட்டிங்ஸ் போய் லாக் பண்ணிருங்க. ஏன்னா இந்த வியூ போர்ட்டை நான் பெர்ஸ்பெக்டிவா கொண்டு வந்துடுறேன். பெர்ஸ்பெக்டிவா கொண்டு வரும்போது இப்படி நம்ம மூவ் பண்ணி போடுறோம்னு நினைச்சுக்கோங்க. இங்க போடும்போது இந்த இடத்துல அப்படியே ஆயிடுச்சா இல்ல கேட்கலாம், எனக்கு இந்த சைட்ல வந்து டைல்ஸ் அந்த இதோட தெரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா டைல்ஸ் சரியா ப்ராப்பரா உட்காரல. அன்க்ரூப் பண்ணிட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு யூவிடபிள்யூ மேப் வந்து ஆட் பண்றேன். யூவிடபிள்யூ மேப் கொடுத்தோம்னா இங்க டைல்ஸ் செட் ஆயிடுச்சுங்களா. பாக்ஸ் அப்படிங்கிறதுல சிஸ்மா செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல் டூல்ல வந்து சின்னது பண்ணிட்டு இந்த இடத்துல இப்ப சின்னது பண்ணியாச்சு. இந்த இடத்துல அது தெரிய ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா. சரி இப்போ நான் இங்க வச்சுட்டேன். கேமரா வந்து இந்த கேமரா தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டேன். அப்படி கிடையாது. நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ரெண்டரிங்க்கு ஒரே ஒரு கேமரா மட்டும் வச்சுக்கோங்க. மற்ற பிரகாரம் கேமராவை நீங்க இங்கிருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்ப நம்ம கேமரா வீக்குள்ளதான் இருக்கோம். க்ளோஸ் அப் ஷாட் வேணுமா க்ளோஸ் அப் ஷாட் போய்க்கலாம், லாங் ஷாட் வேணுமா லாங் ஷாட், எதுல வேணாலும் நம்ம அழகா யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப இந்த இடத்துலயே நான் மாத்தணும். இது இதுலயே பாத்தீங்கன்னா யூடியூப் வச்சிருக்கேன். நான் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல அப்படி அதுவே பேஸ்ட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இந்த இடத்துல ப்ராப்பரா தெரிய ஆரம்பிச்சுங்களா. இதுக்கும் வந்து அப்ளை பண்ணிருங்க. பட் இந்த இடத்துல டெக்ஸ்சர் தானே மெட்டீரியல் எடிட்டர் இல்லாட்டி சாய்ஸ் காஸ்மோஸ் ப்ரோ சொல்லியே உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்சரை லோட் பண்ணுங்க. இது ஒரு டெக்ஸ்சர் ஆயிடுச்சு. சரி இந்த இடத்துல பேமெண்ட் இருக்குது நடப்பாத மாதிரி சொன்ன பாத்தீங்களா. இதுக்கு வந்து ஏதாச்சும் ஸ்டோன் மாதிரி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அதனால வந்து ஸ்டோன் அப்படிங்கிறதுல இங்க இருக்கு பாருங்க. இந்த ஸ்டோன் எடுத்து இங்க ஒண்ணு, இந்த ஸ்டோன் எடுத்து இந்த இடத்துல இதுக்கு ஒரு மெஷ் அப்ளை பண்ணுங்க. இது ரெண்டுக்கும் மெஷ் அப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி இருந்துச்சா. இப்ப இந்த இடத்துல பாருங்க பர்ஃபெக்டா உங்களுக்கு இந்த இடத்துல செட் ஆயிருக்கு. பேமெண்டோட இந்த இடத்தையுமே நம்ம மாத்தணும். இதுக்கும் அதே மாதிரி ஆப்ஷன், அதே ஆப்ஷனை கொடுத்தாலே போதும். அப்ளை பண்ணிட்டு இதுவே டிராக் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டிங்கன்னா போதும். இந்த இடத்துல வந்துச்சுங்களா. ஈஸியா டெக்ஸ்சர் வந்து நம்மளால அலைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ரெண்டரிங்க்கு வந்து இது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு இது. சரி மரம் செடியெல்லாம் வைக்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னா இதே சாயாஸ் காஸ்மோஸ் ப்ரோஸ்ல ஒரே ஒரு செடி மட்டும் வச்சு காட்டுறேன் பாருங்க. மாடல்ஸ்ல வெஜிடேஷன்ஸ்ல ட்ரீ அப்படிங்கிறது போய்க்குங்க. இதுல இந்த ட்ரீ எடுத்து ஜஸ்ட் இந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா போதும். ரெண்டுமே வீரோட தான் வர்றதுனால இந்த இடத்துல இந்த மரம் வந்துருச்சுங்களா. இப்போ வெஹிக்கிள்ஸ் இப்போ இதையும் தூக்கிட்டு போய் இப்ப இந்த இடத்துல வைக்கணும். வெஹிக்கிள்ஸ் ஏதாச்சும் வைக்கணும். இதை இங்க வச்சிடலாம். ஆட்டோல போய்க்கறதுனால அதுக்கடுத்து வெஹிக்கிள்ஸ் இதுல இதை எடுத்து இந்த கார் எடுத்து இங்க வைக்கலாம். கண்டிப்பா சேர்ந்தாலும் 180 டிகிரி. இப்ப 3ds மேக்ஸ்ல தான் நான் ஒர்க் பண்றேன். அதுவே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈஸியா நம்மளுக்கு அவுட்புட் வந்து பார்க்கறோம்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாயு பெயிண்ட் எல்லாம் ஒவ்வொன்றும் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் கூட ஈஸியா உங்களால வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். லைசிங் அப்படிங்கிறது வந்து இது மூலியமா தான் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். இந்த மெத்தட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இது இல்லாம பாத்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்டட் வீடியோ 60% ஆஃபர்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா லிமிடெட் டைம் ஆஃபர் தான். கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது வந்து 100% 200% உங்களுக்கு ஒர்த்தா இருக்கும். அதுல என்னோட சப்போர்ட்டும் இருக்குது. இது இல்லாம நான் அப்லோட் பண்ற வீடியோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனபிள் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். வாழ்க தமிழ்.